மதுரை ஒத்தக்கடையில் நடைபெற்று வரும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தேசிய ஒற்றுமை மாநாட்டில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். போட்டு 1937 ஜஸ்டிஸ் கட்சி அன்னைக்கு அந்த வேட்பாளரை ராமநாதபுரத்தில் தோற்கடித்தார். எனக்கு முன்பு பேசிய அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்கள் சொன்னாங்க, இந்தியாவில் சில தலைவர்கள் மட்டும்தான் ஒரே நேரத்தில் பாராளுமன்றத்திலையும் வெற்றி பெறுவாங்க, சட்டமன்றத்திலையும் வெற்றி பெறுவாங்க. 1952 சுதந்திர இந்தியாவுடைய முதல் தேர்தல், ஒரே நேரத்தில் அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி, முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி இரண்டையும் ஐயா ஜெயிச்சாங்க. 1957 சுதந்திர இந்தியாவுடைய இரண்டாவது தேர்தல், ஒரே நேரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நாடாளுமன்ற தொகுதி, முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி இரண்டையும் ஜெயிச்சாங்க. 1962 அருப்புக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியில் ஜெயிச்சாங்க. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அன்னைக்கு இருந்த ஜஸ்டிஸ் கட்சியாக இருக்கலாம், அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம், அதன் பிறகு திராவிட கட்சிகளாக இருக்கலாம், அனைவருக்கும் சிம்ம சொப்பனமாக இந்த மூன்று கட்சிகளுக்கும் ஒரு தலைவர் தமிழக மண்ணில் இருந்தார் என்றால் அது முத்துராமலிங்க தேவரையா மட்டும்தாங்க. தமிழகத்தில் இன்னைக்கு முத்துராமலிங்க தேவரையா மறுபடியும் தேவைப்படுறார். எப்போ தேவைப்படுறாரோ இல்லையோங்க ஐயா, இன்னைக்கு தேவைப்படுறார். இன்னைக்கு முத்துராமலிங்க தேவரையா தேவைப்படுறார். இந்த மண்ணில் ஜாதியை வைத்து ஒரு பக்கம் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது, குடும்ப ஆட்சி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது, அடாவடித்தனமான அரசியல் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. பணத்தை வைத்து ஜனநாயகத்தை படுகொலையிலே தள்ள முடியும் என்பதை தமிழகத்திலே அரசியல்வாதிகள் தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நான்குக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மருந்துங்க ஐயா, முத்துராமலிங்க தேவர் என்கின்ற ஒரே ஒரு மருந்து மட்டும்தான் இந்த நான்கு தவறுகளுக்கும் இருக்கக்கூடியது. எப்போ ஒரு தேவைப்படுறவர் இல்லையாங்க, இன்னைக்கு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் ஐயா வடிவில் ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருக்கின்றார், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 2024 மிக முக்கியமான தேர்தலுங்க ஐயா. எப்படி முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் நம்முடைய ஆன்மீகமும் நம்முடைய தேசியமும் இரண்டு கண்கள் என்று சொன்னார்களோ, அதே வழக்கில் அதே பாதையிலே பயணிக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எப்படி முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சனாதன தர்மத்தை பற்றி யார் தவறாக பேசினாலும் கூட வெகுண்டெழுந்து நிற்பாரோ, அதே போல சனாதன தர்மத்தை காக்கக்கூடிய அற்புதமான மனிதராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார். எப்படி நேர்மையான ஒரு அற்புதமான அரசியலை கொடுக்க முடியும் என்று முத்துராமலிங்க தேவரையா நமக்கு காண்பித்து கொடுத்தாரோ, அதே போல ஒரு அற்புதமான அரசியலை கடந்த 10 ஆண்டு காலமாக பாரதத்தினுடைய பிரதமராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றார். இரண்டு பேரத்தினுடைய வாழ்க்கை குறிப்பை படித்தால் ஐயா மிக தெளிவாக தெரியும், இருவரும் அச்சசலாக ஒரே பாதையிலே பயணிக்கக்கூடிய அரசியல்வாதிகள். எல்லாவற்றையும் தாண்டி இன்னொரு கம்பீரத்தை பாருங்கள்,